السلام عليكم ورحمة الله وبركاته. ولغت رولالنا نهرت انبودي نمائكي الله من ترب بيرال توانغ هنرين كتر قلبوم كدب پڑپوم دنمور تحوال تحوالين آئرت آئند تلپ ارائتو درخي تودار عربت ونبد انبان ورخلا گنیتر کوری ورخلا يوسف عليه السلام அவர்கள் கடத்தபடியாக 13வது இறை தூதராக ஐயூப் عليه السلام அவர்கள் மிகவும் பொறுமையுடையவராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். திருமறை குர்ஆனிலே சில இறை தூதர்களை பற்றி சொல்லும்போது ஐயூப் عليه السلام அவர்களுடைய பெயரையும் அல்லாஹ் வழிகின்றான். இன்னா ஔஹைனா இலைக கமா ஔஹைனா இலா நூஹிம் வன்னபியீன من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود الزبور. إريتوا نوحكم أورك بين وند இதர நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக இறை செய்தி அறிவித்தோம். மேலும் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இசஹாக்குக்கும் யாக்கூபுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் ஈசாவுக்கும் ஐயூபுக்கும் யூனுஸுக்கும் ஹாரூனுக்கும் சுலைமானுக்கும் நாம் வஹி இறை செய்தி அறிவித்தோம். இன்னும் தாவூதுக்கு ஜபுர் என்னும் வேதத்தை கொடுத்தோம். 4வது அத்தியாயத்தின் 163வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். மிகவும் பொறுமை மிக்க நபியான அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே சில இடங்களிலே தான் வருகிறது. அய்யூப இதுநாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இன்னும் ஐயூப் தம் இறைவனிடம் நிச்சயமாக என்னை நோயினாலான துன்பம் தீண்டியிருக்கிறது, இறைவனே கிருபை செய்பவர்களெல்லாம் நீயே மிக்க கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் என்று பிரார்த்தித்த போது மாஹும் ரஹ்மத்தம் மின் ஐந்தின வதிக்ரோலில் ஆபிதீன். நாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்தையும் நீக்கிவிட்டோம். அவருடைய குடும்பத்தையும் பின்னும் அதை போன்ற ஒரு தொகையினரையும் அவருக்கு அன்பளிப்பாக குடும்பமாக கொடுத்தோம். இது நம்மிடத்திலிருந்துள்ள கிருபையாகும். நம்மிடமிருந்துள்ள கிருபையாகவும் ஆபிதீன்களுக்கு வணங்குபவர்களுக்கு நினைவூட்டுதலாகவும் அவர்களுக்கும் அவ்வாறு கொடுப்போம் என்பதை நினைவூட்டுவதாகவும் இருக்கிறது. 21வது அத்தியாயத்தின் 83-84வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் 38வது அத்தியாயம் 41 இவ்வாறு கூறுகிறான். வதுக்குர் அப்தனா அய்யூப் இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பிம் வ அதாப் உர்குது பி ரிஜ்லிக் ஹதா முஅத்தசலும் பாரிசும் முஅத்தசலும் பாரிதும் வ ஷராப் அவஹபினா லஹு அஹ்லஹு வ மிஸ்லஹும் மஅஹும் ரஹ்மத்தம் மின்னா வ திக்ரா லில் அல்பாப். மேலும் இறை தூதரே, நம்முடைய நல்லடியார் அய்யூபை நினைவு கூறுவீராக, நினைத்து பார்ப்பீராக. அவர் தம் இறைவனிடம் நிச்சயமாக ஷைத்தான் எனக்கு துன்பத்தையும் வேதனையும் கொடுத்து விட்டான் என்று கூறிய போது உம்முடைய காலால் பூமியை தட்டும், அவ்வாறு தட்டவே ஒரு நீரூற்று பொங்கி வந்ததும் இதோ குளிர்ச்சியான குளிக்கும் இடமும் அதே நேரம் குடிக்கும் பானமும் உமக்கு இருக்கின்றன என்று சொன்னோம். பின்னர் நம்மிடத்திலிருந்துள்ள கிருபையாகவும் அறிவுடையவருக்கு நினைவூட்டுதலாகவும் அவருடைய குடும்பத்தையும் பின்னும் அதை போன்ற ஒரு தொகையினரையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம். ஒரு பிடி
புல்கற்றையை உம் கையில் எடுத்து அதை கொண்டு அடிப்பீராக, நீர் உம் சத்தியத்தை முறிக்கவும் வேண்டாம் என்று கூறினோம். நிச்சயமாக நாம் அவரை பொறுமையுடையவராக கண்டோம். அவர் சிறந்த நல்லடியார். நிச்சயமாக அவர் எதிலும் நம்மையே முன்னோக்கியவராக இருந்தார். 38வது அத்தியாயத்தின் 41 முதல் 44 வரையில் வசனங்களில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். அவர்கள் ஒரு சத்தியம் செய்தார்கள். அந்த சத்தியத்தை முறிப்பதற்காக புல்லை எடுத்து அவர்கள் உடம்பிலே அடித்தார்கள். காலால் தட்ட அல்லாஹ் சொன்னபோது காலால் தட்டி அதன் மூலமாக நீரூற்று பீறிட்டு குளிக்கவும் குடிக்கவும் அதிலிருந்து அவர்களுக்கு நோய் தீரவும் செய்தது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இதல்லாமல் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.